வெல்கம் டு சினிமா கிராவிட்டி இன்னைக்கு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மலையாளம் ரொமான்டிக் டிராமா மூவியோட முழுக்கதை பார்க்க போறோம் இந்த படத்தோட பேரு ஸ்டார்ட் பண்ணலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காமிக்கிறாங்க இவரு தான் படத்தோட ஹீரோ இவரோட பேரு அஸ்வின் இவரு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்கறனால அவருக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட இன்னைக்கு அவரோட காதலை சொல்ல போறாரு அந்த நேரத்துல தான் ஒரு குட்டி பயணம் ஒரு குட்டி குட்டி அவங்க ரெண்டு பேத்தோட காதலை பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இத பாக்குற அஸ்வினோ ஹலோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சின்ன பையனோ லவ் அப்படின்னு சொல்றான் இத கேட்ட அஸ்வினோ என்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருக்குங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு வாங்கி வச்சிருக்க பூவெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு இந்த நேரத்துல தான் ஹீரோயின் வருவாங்க இவங்க பேரு ஜனனி இவங்கள தான் அஸ்வின் காதலிச்சிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க இப்பதான் அஸ்வின் பாத்தீங்கன்னா அவரோட காதலை ஜனனி கிட்ட சொல்ல போறாரு இவரும் ஜனனி கிட்ட அந்த பூவெல்லாம் கொடுத்துட்டு இத நான் ரொம்ப நாளா உங்க கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இத கேட்ட ஜனனிக்கு பாத்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு நம்ம ரெண்டு பேருமே நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இவరికిட்ட கோவமா அவரோட காதலை ஏத்துக்காம என்கிட்ட இனிமே நீ பேசாத அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு போறாங்க இது அஸ்வினுக்கு சோகமா இருக்கு இப்போ அஸ்வினோட அம்மாவை காமிப்பாங்க இவங்க பேரு மெர்சி இந்த அஸ்வினுக்கு அப்பா கிடையாது அவரு இறந்து போயிட்டாரு இவருக்கு அம்மா மட்டும் தான் இந்த மெர்சியும் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த பேங்க்ல ஒரு மேனேஜர் இருக்காரு இவரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசாயிருக்கும் ஆனா இவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இவருக்கு இந்த மெர்சியை பிடிச்சிருக்கும் இந்த மெர்சியை பாத்தீங்கன்னா இவரு ஒன் சைடா காதலிச்சிட்டு இருக்காரு இந்த மெர்சி கிட்ட சொல்லலானும் இவரு ட்ரை எல்லாம் பண்ணுவாரு ஆனா இவரால சொல்ல முடியாது இவருக்கு பயமா இருக்கும் இப்போ ஒருத்தரை காமிக்கிறாங்க இவரோட பேரு சங்கர் இவர் பாத்தீங்கன்னா அவரோட பழைய காலேஜில் ஒரு ரீயூனியன் மாதிரி நடந்திருக்கும் அதுக்காக அங்கே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு ஏன்னா இவர் ஒரு பெரிய சிங்கர் அதனால அங்கே பாட்டு பாடிட்டு இருப்பாரு அங்கே அனிதான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த சங்கரை ரொம்ப பிடிக்கும் இவங்க சங்கர் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ சங்கருக்கு ஒரு ஃபோன் வருது ஒரு வீடியோ கால் அந்த வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனனி இருக்காங்க இந்த ஜனனி சங்கரோட பொண்ணு இந்த ஜனனிக்கு ஒரு அம்மா இருக்காங்க இவங்க பேரு தேவி இவங்க ஒரு கேக் ஷாப் வச்சிருக்காங்க வீட்ல கேக்லாம் செஞ்சு அத டெலிவரி பண்ற மாதிரி ஒரு ஷாப் வச்சிருக்காங்க இவங்களோட ஹஸ்பண்டா சங்கர் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை நடந்து இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா பேசாம இருக்காங்க இது ஜனனிக்கு சோகமா இருக்கும் இப்போ அஸ்வினையும் அவரோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க இவங்கெல்லாம் காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க இந்த அஸ்வினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஜனனிய காதலிக்க வைக்கறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறாரு நீ பேசாம ஜனனியை போய் கிஸ் பண்ணிடு அது மூலமா ஜனனி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு இதை கேட்ட அஸ்வினும் ஜனனி நடந்து வந்துட்டு போது அவங்களுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி போறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஜனனி ஒரு நோட் எடுத்து இந்த அஸ்வினை அடிச்சிருவாங்க இப்போ ஒரு மேனேஜரை காமிக்கிறாங்க இவருக்கு ஒரு பாட்டி இருக்காங்க இவர் மெர்சியை லவ் பண்ணுறது இந்த பாட்டிக்கு தெரியும் இவங்களும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப வயசாகியும் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறனால அந்த மெர்சியை லவ் பண்ணுற வைக்கிறதுக்கு இவங்களும் ஐடியாலாம்

இன்னைக்கு கடவுளே என்ன உன்னோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு நீ ரொம்ப நாளா துணை இல்லாம இருக்கல அத பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப மெர்சிக்கும் இவர் என்ன பேச வந்திருக்காருன்னு புரிய வருது உடனே மெர்சி பாத்தீங்கன்னா யாரும் இல்லாதவங்களுக்கு அந்த கடவுள் தான் துணை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாதரை பேச விடாத மாதிரி சொல்லிடுறாங்க அவரும் பாத்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு இப்பதான் இந்த அஸ்வினும் இறங்கி வராரு இதை பார்க்குற மேனேஜரும் மெர்சியோட பையன் இவன் கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி போய் பேசுறாரு அஸ்வின் கிட்ட போயிட்டு அவரோட கண்ணத்தை பிடிச்சாலாம் கிள்ளி நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா கண்ணத்தை பிடிச்ச கிள்ளி தொட்டு தொட்டு பேசிட்டு இருப்பாரு இதை பார்த்துட்டு இருக்க அஸ்வினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவர் என்னடா உன்னை தொட்டு தொட்டு பேசுறாரு அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாரு இதை கேட்ட அஸ்வினும் இந்த மேனேஜரை தப்பா நினைச்சிட்டு இவர் ஒரு மாதிரி நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு உடனே கிளம்புறாரு இந்த ஃபாதரும் வெளியே வராரு மெர்சி கிட்ட எதுவும் சரியா பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இப்ப அஸ்வினும் ஜனனியும் காலேஜ் முடிஞ்ச வந்துட்டு இருப்பாங்க அப்ப அஸ்வின் பாத்தீங்கன்னா இந்த ஜனனி பேசவே மாட்டாங்க அப்படின்னு ஜனனி கிட்ட போயிட்டு நான் உன்கிட்ட அன்னைக்கு பேசினதெல்லாம் தப்பு தான் இனிமே உன்கிட்ட நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டு ஜனனியும் ஓகே நம்ம ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அடிக்கடி இந்த ஜனனி ஒரு லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க இந்த அஸ்வினும் அந்த லெட்டர்ல என்னதான் எழுதுற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அப்பதான் ஜனனியும் பாத்தீங்கன்னா இத நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி அதை பத்தி கடவுள் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுவேன் இப்படி எழுதுனா என்னோட கஷ்டங்கள்லாம் போகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இந்த அஸ்வினும் ஜனனியோட வீட்டுக்கு போறாரு ஜனனியோட அம்மா பாத்தீங்கன்னா கேக்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க இந்த மேனேஜரோட பாட்டி பாத்தீங்கன்னா இவரோட காதலுக்கு ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மெர்சிய பார்க்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு ஸ்டைல கண்ணடிச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி தராங்க இத பாக்குற இவரும் பாத்தீங்கன்னா மெர்சி கிட்ட போயிட்டு கண்ணடிக்கிறேன்னு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு மெர்சியோட வீட்டுக்கிட்டே சுத்திட்டு இருப்பாரு அப்ப இந்த அஸ்வின் பாத்தீங்கன்னா சட்டை போடாம வெளியே வந்து நிக்கிறாரு அந்த நேரத்துல தான் இந்த மேனேஜரும் அவங்க வீட்டு பக்கத்துலயே சுத்திட்டு இருக்காரு இத பாக்குற அஸ்வின்கும் தான் பாக்க வந்திருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள போறாரு இந்த மேனேஜரோட பாட்டி கூட வந்து இந்த மெர்சி கிட்ட இத பத்தி பேசலான்னு வருவாங்க அது அதுக்கப்புறமா நெஞ்சு வலிக்குதுன்னு சும்மா டிராமா பண்ணி ஒரு ஆட்டோல பாத்தீங்கன்னா இந்த மெர்சிய கூட்டிட்டு போறாங்க இது மூலமா அந்த மேனேஜர் காதலிக்கிற விஷயத்த இந்த மெர்சி கிட்ட சொல்லலான்னு ஆட்டோல எல்லாம் போறாங்க ஆனா அதெல்லாம் சொல்ல முடியல இப்போ ஜனனி பாத்தீங்கன்னா அஸ்வின் கிட்ட அவங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா கனடா போய் படிக்க போறதா சொல்றாங்க இந்த ஊரை விட்டு போய் கனடா போய் படிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க இத கேக்குற அஸ்வின்க்கு சோகமா இருக்கு இப்போ அந்த அனிதாவை காமிப்பாங்க இவங்க தேவிய பார்க்க வந்து நானும் ஷங்கரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் இதுல சைன் போட்டு கொடு அப்பதான் நானும் ஷங்கரும் கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க இதை பாக்குற தேவிக்கு பயங்கரமான சோகமா இருக்கு ஏன்னா இவங்களும் சங்கரும் காலேஜ் படிக்கும்போது பயங்கரமா காதலிச்சிருப்பாங்க அந்த சங்கர் பாத்தீங்கன்னா நல்ல பாட்டு பாடுவாருல அதனால நல்ல பாட்டெல்லாம் பாடி இந்த தேவி கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிருப்பாரு அதெல்லாம் நினைச்சு இந்த தேவி பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுது இருக்காங்க இத ஜனனிய வந்து பாக்குறாங்க ஜனனிக்கு ரொம்பவே சோகமா இருக்கு இவங்களுக்கு அவங்களோட அப்பாவை பிடிக்காமலயும் போகுது இந்த சங்கரும் பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணு கிட்ட பேசலன்னு போன் பண்ணிட்டே இருப்பாரு ஆனா ஜனனி பாத்தீங்கன்னா போனு எடுக்க மாட்டாங்க அது இவருக்கு பயங்கரமா சோகமா இருக்கு இத பத்தி எல்லாம் அனிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இவருக்கு நாளைக்கு பர்த்டே ஆவாமா அதுக்காக இந்த அனிதா நாளைக்கு உங்களுக்கு சர்பிரைஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி ஜனனி சோகமா இருக்கிறத பாக்குற அஸ்வினும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் ஜனனியும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பிரிய போறத பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க இத கேக்குற அஸ்வினும் பாத்தீங்கன்னா உடனே ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு ஜனனியோட அப்பா சங்கரை பாக்குறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு இந்த சங்கருக்கு பர்த்டேங்கறனால அங்க ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கும் இது எல்லாத்தையுமே இந்த அனிதா தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க இவரு ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கறனால அந்த இடத்துல பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா ஜனனியையும் அஸ்வினையும் அந்த இடத்துக்குள்ள கூட விட மாட்டாங்க இவங்க சங்கரோட பொண்ணு அப்படின்னு சொன்னாலும் அங்க இருக்கவங்க நம்ப மாட்டறாங்க இப்போ இந்த ஜனனி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கே போன் பண்றாங்க ஆனா இந்த போன சங்கரோட ஒரு பிய தான் வச்சிருக்காரு இவர் பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் வரத பார்த்துட்டு உடனே சங்கர் கிட்ட குடுக்கலான்னு போவாரு அப்போ இந்த அனிதா அந்த ஃபோனை வாங்கிட்டு ஜனனியோட காலை கட் பண்ணிருவாங்க இந்த ஜனனியும் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா தான் போனை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க இருந்தாலும் இந்த அஸ்வின் பாத்தீங்கன்னா பின்னாடி பின்னாடி இருக்க ஒரு செவர் அது மூலமா எகிரி குச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராரு இந்த ஜனனியும் அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த செக்யூரிட்டியும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்ததை பாத்துட்டு மறுபடியும் இவங்களை வெளியே அனுப்பலாம் அப்படின்னு வருவாரு அப்ப இந்த அஸ்வினும் வேகமா ஓடி வரும்போது அங்க இருக்க நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் கீழே விழுந்து உடையுது இப்ப அங்க இருக்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க பார்த்தா ஜனனி வந்திருக்கிறது அப்பதான் சங்கருக்கு தெரிய வருது இவங்களும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஹாப்பி பர்த்டேலாம் சொல்கிறாங்க அதுக்கு இந்த சங்கரும் எனக்கு பர்த்டே நீ ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அப்போ இந்த ஜனனியும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் தான் அந்த ஃபோனை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சங்கரும் அவரோட பிஏவை கூப்பிட்டு என்னோட பொண்ணு ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பிஏவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஜனனி ஃபோன் பண்ணப்போ உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்த அதுக்குள்ளே இந்த அனிதா தான் அந்த ஃபோனை வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு சங்கருக்கு கோபம் வருது அனிதா நீ அந்த ஃபோனை வாங்கினியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இந்த அனிதாவும் பாத்தீங்கன்னா ஆமா நான் தான் இந்த போனை வாங்கி காலை கட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட சங்கருக்கு கோவம் வந்து அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு அப்ப இந்த அனிதாவும் எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜனனியை அடிக்க வராங்க இது சங்கருக்கு கோவம் வந்துருது என்னோட பொண்ணைய அடிக்க வரையா அப்படிங்கிற மாதிரி இந்த அனிதாவை கண்ணத்திலே அரைஞ்சிட்டு போயிடுறாரு இது அனிதாக்கு பயங்கரமான கோவத்தை தருது இந்த சங்கரும் அவரோட பொண்ணை கூட்டிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு இது ஜனனிக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு நமக்காக நம்ம அப்பா அந்த அனிதா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹாப்பியா இருக்கு இப்ப இந்த அஸ்வின் பாத்தீங்கன்னா வெளியே வராரு இந்த ஜனனியும் பயங்கர ஹாப்பியா அஸ்வின் கிட்ட போய் தேங்க் யூ எல்லாம் சொல்றாங்க இந்த ஜனனி அடிக்கடி அவங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அவங்களோட அப்பா திருப்பி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க இது இந்த அஸ்வின் ஜனனிக்கு தெரியாமலே பிரிச்சு படிச்சிருப்பாரு அதனால தான் இப்போ ஜனனிக்கும்

அப்புறம் உன்னோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஆர்ஃபனேஜ்ல நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையன் என்ன பார்த்துட்டு என்ன காதலிக்கிறதா அந்த ஆர்ஃபனேஜ்க்கு என்ன பார்க்க வந்திருக்கான் ஆனா அங்க இருக்கவங்க அந்த பையனை என்னை பார்க்க விடாம அனுப்பிச்சு விட்டுட்டாங்க ஆனா அந்த பையன் யாருன்னு எனக்கே தெரியாது இது எல்லாமே அந்த ஆர்ஃபனேஜ்ல தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ ஏன் காதலை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்க ஒழுக்கமா போய் படி அப்படிங்கிற மாதிரி படிக்க சொல்ல சொல்றாங்க இப்ப மெர்சிய பாக்குறதுக்கு அந்த மேனேஜரோட பாட்டியே வராங்க அவங்க வந்துட்டு அந்த மேனேஜர் மெர்சிய காதலிக்கிறத பத்தி இவங்க கிட்ட சொல்றாங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாங்க இத கேக்குற மெர்சிக்கு கோவம் வந்துருது அந்த பாட்டியையும் பாத்தீங்கன்னா திட்டிடுறாங்க அந்த மேனேஜரும் மெர்சியோட வீட்டுக்கு வராரு இந்த மெர்சியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த மாதிரி அவரை திட்டிடுறாங்க இவரும் பாத்தீங்கன்னா சாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு இந்த பாட்டியும் இவரு கூட வண்டியில போயிட்டு இருக்காங்க

தெரிய வருது அவரோட பாட்டி இறந்து போயிட்டாங்க இது இந்த மேனேஜருக்கு பயங்கர சோகமா இருக்கு ஏன்னா இவருக்குன்னு கூட இருந்தது அவரோட பாட்டி மட்டும்தான் அவங்களும் இறந்து போயிட்டாங்க இவருக்கு பயங்கர சோகமா இருக்கு அழுதுட்டு இப்போ இப்ப இவரோட பாட்டிக்கும் இறுதி சடங்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மெரிசியும் பாக்குறாங்க இவங்களுக்கும் சோகமா இருக்கு இந்த பாட்டி இறந்து போனதுக்கு நம்ம தான் காரணமா இருப்போமோ லாஸ்டா தான் பார்க்க வந்தாங்க நம்ம இவங்க கிட்ட பேசாம போயிட்டோம் தான் இறந்து போயிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதனால இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு எழுதி கொடுத்திருப்பாங்க அதுக்காக டிரான்ஸ்பர் லெட்டர்லாம் வந்திருக்கும் இத பார்த்த இந்த மேனேஜருக்கு ஷாக்கா இருக்கு இவரு மெர்சிய நேராவே பார்க்க போறாரு எதுக்காக நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறீங்க தப்பு என் தான் நான் வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவரு சொல்றாரு இத கேட்ட மெர்சியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவரு உங்க பாட்டி இறந்து போனதுக்கு நான் ஒரு வகையில காரணம் தான் என்னதான் கடைசியா வந்து பார்க்க வந்தாங்க நான் அவங்க கிட்ட பேசாம வந்துட்டேன் அதனால தான் இறந்து போயிட்டாங்க நானும் உங்ககிட்டயும் உங்க பாட்டிக்கிட்டேயும் கோபமா எல்லாம் கூடாது எனக்கு என்னோட பையன் மட்டும் தான் உலகம் அவனை தவிர வேற யாரு வேணான்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதனால தான் உங்ககிட்டயும் உங்க பாட்டிக்கிட்டேயும் அப்படிலாம் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க அழுகிறாங்க இத கேட்ட இந்த மேனேஜரும் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க அவங்க கிட்டே பேசலைனாலும் அவங்க எப்படியும் தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த மேனேஜர் ஆறுதலா சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு இதுக்கப்புறம் தான் இந்த மெர்சிக்கும் அந்த மேனேஜரை பிடிக்க ஆரம்பிக்குது இவ்வளவு நல்லவரா இருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறமா இவரு கிட்ட அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஆபீஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஜனனி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த அனிதா கூட இவங்க அப்பா சண்டை போட்டு இருப்பாங்கல்ல அதை பத்தி சொல்லி அப்பா பழைய மாதிரி நல்லா மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது உடனே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட உடனேயுமே தேவியும் ஜனனியும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க எதுக்காகனா இந்த சங்கர் அந்த அனிதாவை அடிச்சார்ல அதுக்காக இந்த அனிதா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க இந்த சங்கர் ஜனனியும் அனிதா கிட்ட அவங்களை அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அனிதா பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க அதுக்காக தான் இந்த போலீஸும் கூப்பிட்டு நீங்க ரெண்டு ரெண்டு பேரும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க அப்போதான் இந்த கேஸ முடிப்பாங்க இல்லாட்டி இந்த கேஸை கோர்ட்டு வர கொண்டு போறேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு இத கேட்ட உடனேயுமே ஜனனியோட அம்மா இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அந்த அனிதா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க எதுக்காகனா பெரிய பிரச்சனையாக கூடாது அப்படிங்கறக்காக இந்த சங்கரும் அனிதா கிட்ட சாரி கேட்கிறாரு ஜனனியும் சாரி கேட்கிறாங்க அதுக்கப்புறமா ஜனனியோட அம்மாவும் ஜனனியும் மட்டும் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க இவங்களுக்கு இன்னுமே சங்கர் மேல கோவம் இருக்கும் இப்போ இந்த சங்கருக்கும் அவர் பண்ணது எல்லாமே தப்புன்னு புரிய வருது அவரோட ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டு இந்த அனிதாவை கல்யாணம் பண்ணணும் நினைச்சதெல்லாம் அவர் பண்ண தப்புன்னு புரிய வருது மறுபடியும் அவரோட ஒய்ஃப் கூட சேரணும்னு நினைக்கிறாரு அப்போதான் இந்த அஸ்வின் பார்த்தீங்கன்னா சங்கருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இந்த ஜனனியோட அம்மாவை ஒரு இடத்துக்கு இந்த அஸ்வின் வர சொல்றாரு அப்போ இந்த இடத்துல சங்கர் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் டைம்ல அவரோட ஒய்ஃப் கிட்ட எப்படி பாட்டு பாடி ப்ரொபோஸ் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு இப்படி பண்ணா

ஜனனி போறாங்க இப்ப அந்த மேனேஜரும் மெர்சியும் பாத்தீங்கன்னா ஆபீஸ் முடிச்சு நடந்து வந்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த மெர்சியும் நீங்க ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்பதான் இவரும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் ஆனா அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் நடந்துருச்சு என்னோட பாட்டியும் கூட எனக்கு கல்யாணத்துக்கு நிறைய பொண்ணு பார்த்தாங்க ஆனா அது எதுவுமே செட் ஆகல அதனால நானும் கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இத கேட்ட மெர்சியும் சரி நீங்க காதலிச்ச பொண்ணு மறுபடியும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இவரும் பாத்தீங்கன்னா நான் டெய்லி தான் பாத்துட்டு இருக்க அந்த பொண்ணு இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு உடனே பாத்தீங்கன்னா இவங்களும் அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இவரும் அவரோட ஸ்கூட்டர் கண்ணாடிய ஒரு பில்டிங் பக்கம் திருப்புறாரு அங்க ஒருத்தங்க இருக்காங்க இத பாக்குற இவங்க இவங்கதான் நீங்க காதலிச்ச பொண்ணா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இவரு பாத்தீங்கன்னா கண்ணாடி அந்த பக்கம் திரும்பிடுச்சா அங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி மெர்சி பக்கம் திருப்புறாரு சொல்றாரு இப்பதான் மெர்சிக்கே தெரிய வருது இவங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையன் மெர்சியை காதலிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆர்ஃபனேஜுக்கு வந்து சொல்லியிருப்பார்ல அந்த பையனு இவரு தான் அப்படின்னு அப்போ மெர்சிக்கு அவங்களை காதலிச்ச பையன் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்பதான் மெர்சிக்கு தெரிய வருது இந்த மேனேஜர் தான் மெர்சிய அவங்க ஸ்கூல் படிக்கும் போது காதலிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு இந்த மெர்சிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மெர்சியை நினைச்சிட்டு இவரும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாம அப்படியே இருந்திருக்கு சொல்லிருக்காரு இது எல்லாமே இப்பதான் மெர்சிக்கு புரிய வருது இவ்வளவு ஆகியும் இந்த மேனேஜர் இந்த மெர்சி தான் காதலிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு மெர்சி பாத்தீங்கன்னா இந்த மேனேஜரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க இத பத்தி மெர்சி பாத்தீங்கன்னா அவங்களோட பையன் அஸ்வின் கிட்ட சொல்றாங்க இத கேட்ட அஸ்வின்க்கும் ஹாப்பியா இருக்கு அவரும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறக்கும் சம்மதிக்கிறாரு இப்போ இந்த மெர்சிக்கும் அந்த மேனேஜருக்கும் கல்யாணமும் நடக்குது இன்னொரு பக்கம் இந்த ஜனனி பார்த்தீங்கன்னா கனடா போய் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்கல்ல அதுக்காக கனடா போறக்காக பேக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் கனடாக்கு போக போற ஃபிளைட்ல ஜனனி ஏற போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஜனனி அவங்க அம்மா கிட்ட அம்மா நம்ம எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா இருந்த அந்த வீட்டுக்கு கடைசியா போயிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இவங்கள அந்த வீட்டுக்கு வராங்க அங்கதான் சங்கர் இருக்காரு ஜனனியும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு மேலே ஒரு ரூம் இருக்கு அங்க போறாங்க அங்க அவங்க ஃபேமிலியா எடுத்த போட்டோலாம் இருக்கும் அந்த போட்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனனி அவங்க பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இப்போ தான் சங்கரும் அவரோட ஒய்ஃப் கிட்ட நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சுக்கோ நம்ம பழைய மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சதுக்கே நீதான் காரணம் உன்னோட ஈகோவால் தான் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கு இந்த சங்கரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் தான் எல்லா தப்பு பண்ணேன் என்னை மன்னிச்சுக்கோ என்னை எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோ நம்ம ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஒன்னா இருக்கலாம்

இத பாக்குற அஸ்வினோ அப்ப ஜனனி நம்ம வீட்டுக்கு வந்தாளா கேக்குறாரு அதுக்கு இவங்க அம்மாவும் ஆமா ஜனனி மட்டும் இல்ல அவங்களோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் வந்திருந்தாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட அஸ்வினும் உடனே அந்த பாக்ஸ வாங்கிட்டு போயிட்டு மொட்டை மாடிக்கு மேல போறாரு அங்க போய் அந்த பாக்ஸ ஓபன் பண்றாரு அதுக்குள்ள ஃபுல்லாவே பேப்பரா இருக்கு இந்த பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனனி அடிக்கடி கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதி இருப்பாங்கல்ல அந்த லெட்டர் தான் இது அந்த லெட்டர்ல ஃபுல்லாவே ஜனனிக்கும் அஸ்வின ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க ஜனனி காலேஜ் சேர்ந்தப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஃப்ரெண்டு அஸ்வின் தான் அதனாலயே அஸ்வினை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க அஸ்வின் தேவையில்லாம இந்த ஜனனியோட ஃபேமிலி ப்ராப்ளத்தில் அவரும் வந்து கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் இந்த ஜனனியும் அஸ்வின் கூட சண்டை போட்டிருப்பாங்க அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க இது எல்லாத்தையுமே அஸ்வினும் படிக்கிறாரு அப்போ லாஸ்ட் அவர் லெட்டர் இருக்கு அதை படிச்சு பார்க்க தான் தான் தெரிய வருது அந்த 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 ஜனனியும் ஜனனியும் இந்த இந்த காதலிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்களும் ரொம்ப காதலிக்கிறதா இத படிச்சு படிச்சு பயங்கர ஹாப்பியா ஹாப்பியா இருக்கு இருக்கு இப்போ இப்போ பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பறந்து போறாங்க அஸ்வினும் அஸ்வினும் மொட்டை மாடிக்கு மேல படுத்துட்டு பாத்துட்டு இருக்காரு அஸ்வினோட அம்மா அவங்க முன்னாடியே லெட்டர் எல்லாம் அஸ்வின் கிட்ட சொல்றாங்க அவங்களுக்கு நானும் கனடா போய் போது கிட்டமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே கேட்குறான் அதுக்கு இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா நீ போய் கனடாவுக்கு படிக்கணுமா நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இந்த அஸ்வின் பார்த்தீங்கன்னா அதுக்கு காசு எங்கேருந்து வரும் அங்கிள் அப்படின்னு கேட்குறாரு நீ அங்கிள்னு சொன்னேன்னா அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த அஸ்வினும் அவரை அப்பான்னு கூப்பிடுறாரு அப்போ இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்லேயே ஒரு லோன் போட்டரலாம் அது மூலமாக நீ கனடாவுக்கு போய் படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த அஸ்வின்க்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்குது இவங்களும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க அஸ்வினும் கனடா போய் ஜனனியை பார்க்க போகிறாரு இதோடய இந்த அனுராகம் அப்படிங்கிற படம் முடியுது இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்